அன்பார்ந்த பெப்பர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகள், இதில் புத்திரஸ்தானம் சந்தான பாக்கியம் அமையறதுக்கு உண்டான ஜாதக ரீதியான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு, அதுக்கப்புறம் இந்த குழந்தை பிறக்கிற விஷயத்துக்கு முக்கியமான காரகத்துவங்களாக பலமாக இருக்க வேண்டிய கிரகங்கள் சுக்கிரன் அங்காரகன் அப்படின்றத பார்த்தோம். இப்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவங்களுடைய ஜாதக அமைப்பில் ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அந்த ஐந்தாம் வீடு எப்படி இருக்கணும், அவங்களுக்கு இந்த புத்திரகாரகன் சொல்லக்கூடிய இந்த புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியம் கிடைக்கிறதுக்கு காரகத்துவங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சூரியன். அப்போது இந்த சூரியன் வந்து மேஷ லக்னம் கொண்ட ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கணும். சிறப்பாக இருக்கணும்னா எப்படின்னு பார்க்கும்போது, லக்னத்திலே இருந்தார்னா லக்னத்தில் வந்து சூரியன் உச்சமாகிறாரு. அப்போ புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உச்சம் பெற்று இருக்கும்போது அவருக்கு குழந்தைகள் வந்து நல்ல முறையில் பிறந்து அது மிகச்சிறந்த அளவில் வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி ஆட்சியாக இருக்கிறது, ஐந்தாம் வீட்டிலே சிம்மத்திலே ஆட்சியாக இருக்கிறது. இந்த இடத்துல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காரகோ பாவநாஸ்தின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு கிரகம் வந்து எந்த காரகம் சம்மந்தப்படுதோ அதே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த விதியில் சூரியன் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருந்தாலும் அவர் வந்து குருவுடைய பார்வை பெற்று இருந்தார்னா இந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் சூரியன் வந்து நட்பு கிரகங்களோடு சேர்ந்து சுபகிரகங்களோடு சேர்ந்து நல்ல இடங்களில் இருக்கணும். எப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு பார்க்கும்பொழுது, ஆறாம் இடம், எட்டாம் இடம், பன்னிரெண்டாம் இடத்துல மறையக்கூடாது, துலாத்தில் நீச்சமாக கூடாது, இல்லை ராசி கட்டமில் நல்ல நிலைமையில் இருந்தாலும் கூட நவாம்சமில் வந்து கெடக்கூடாது. ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது ராகு கேத்துக்களோடு சேரக்கூடாது. அப்படி சேரும்போது இப்போ சூரியனோட மிக அருகில் வரக்கூடிய கிரகங்கள் சூரியனோட சேரும்பொழுது அஸ்தங்கமாகும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி சூரியன் ராகு கேதுவோடு சேரும்பொழுது அவர் கிரகண தோஷம் பெறார். அவருடைய பலம் மொத்தத்தையும் அந்த ராகு அல்லது கேத்து எடுத்துக்கிறாங்க. அதனால் ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடாது, ராகு கேதுவுடைய நட்சத்திரங்களையும் சாரமாக வாங்கக்கூடாது. இப்படியெல்லாம் சூரியன் வந்து எந்த அளவுக்கு நல்ல முறையில் அவர் ஜாதகத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு அவருக்கு குழந்தை பிறக்கிறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது வந்து அவங்களுக்கு எளிய முறையில் அந்த சந்தான பாக்கியம் கிடச்சி அந்த பிறக்கிற குழந்தைகளும் ரொம்ப நல்ல முறையில் இருப்பாங்க. நல்ல படிப்பு, நல்ல வாழ்க்கை முறை அமையிறது, நல்ல பிரபல்யமாகிறது, சந்தோஷமாக இருக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் குரு. மேஷ லக்னத்துக்கு குருன்னு பார்க்கும்போது பாக்கியாதிபதியாக வர்றார். லக்னத்துக்கு லக்ன அதிபதிக்கு நட்பு கிரகமாகவும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வர்றதுனால இயற்கையில் மேஷ லக்னத்துக்கு குரு நல்லது செய்கிறதுக்காக காத்துட்ருக்கார். அப்போது அவர் ஜாதகத்திலையும் நல்ல முறையில் இருக்கணும். இப்போ சூரியனுக்கு சொன்ன மாதிரி இவரும் வந்து 6, 8, 12 மறையிறது, நீச்சமாகிறது, வக்ரமாகிறது, நவாம்சமில் கெட்டு போயிடுறது, ராகுகேத்து சாரங்கள் வாங்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் நல்ல முறையில் இருக்கும்போது மேற்கொண்டு அவருக்கு புத்திரஸ்தானம் பலமாக அமையுது. அதுக்கப்புறம் சுக்கிரன் பார்க்கும்பொழுது மேஷ லக்னத்துக்கு சமகிரகமாக வருது. அவரும் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் கிடையாது, தடை பண்ணக்கூடிய கிரகம் கிடையாது. அதுக்கப்புறம் செவ்வாயின் பார்க்கும்போது அவரே லக்னாதிபதியாக இருக்கார். அதனால் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் நல்லா அமைஞ்சிட்டார்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்காது. அப்படி மேஷ லக்னம் கொண்ட ஒருவருக்கு சந்தான தடை ஏற்படுது, குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை ஏற்படுது, தடை தாமதமாகுது, அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் பிறந்தாலும் அது வந்து ஆரோக்கியம் இல்லாமல் ஏதாவது ஒரு குறையோட கஷ்டம் பிரச்சனையோட பிறகு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க சூரியனை முதல்ல பலப்படுத்தணும். சூரியனை பலப்படுத்தணும் அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இதை வந்து தொடர்ந்து டெய்லி பண்ணலாம். எவர் ஒருவர் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சூரியன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் எழுந்துக்கிறாரோ அவர் வந்து வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் வருவார் அப்படின்ற விஷயம் இருக்குது சாஸ்திரத்தில். அதனால் சூரியன் வந்து இவர் சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணும்பொழுது சூரியன் பலமாகிறாரு. அதுக்கப்புறம் சூரியனுக்கு உண்டான நாளாக இருக்கக்கூடிய ஆதிவாரம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இவர் வந்து புலால், அதாவது நான்வெஜ் சாப்பிடக்கூடியவராக இருந்தால் அதை தவிர்த்துட்டு அன்றைய நாளில் விரதம் இருந்து சிவாலயம் போயிட்டு வந்தார்னா இவருக்கு வந்து சூரியன் பலமாகும்.
அதுக்கப்புறம் மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் முருகருக்கு உகந்ததாக இருந்தாலும் கூட ஜாதக ரீதியாக சூரியனுடைய நட்சத்திரமா இருக்கு. அப்போ லக்னாதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு அதிபதி முருகர், அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி சூரியன், அவருக்கு கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்தா ரெண்டு கிரகங்கள் ஒரே டைம்ல இவருக்கு பலமாகுது. இப்போ இதை வந்து இவர் தொடர்ந்து பண்ணலாம். இப்படிலாம் செய்யும் பொழுது இவருக்கு புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது. சரி, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ஆரோக்கியம் சரியில்லை, இல்லை வந்து மந்தமாக இருக்குது, நல்லா படிக்கலை, பேச்சு வரலை போன்ற எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தையிலிருந்தே சூரியன் ஒளி படுற மாதிரி, சூரியன் ஒளியில் சின்ன குழந்தையெல்லாம் காட்டுவாங்க முன்னாடி காலத்தில், இப்போ வந்து பண்ணுறதில்லை. அப்படி பண்ணும்பொழுது சூரியனுடைய பலம் கிடைக்கும். சூரியன் சம்பந்தப்பட்ட சூரியனார் கோவில் போன்ற கோவில்களுக்கு குழந்தையை அழைச்சிட்டு போயிட்டு வரும்போது நல்ல முறையில் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியம் சித்திக்கும். இந்த மாதிரி மேஷ லக்னம் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான சூரியனையும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான குருவையும் தொடர்ந்து பிரீத்தி பண்ணும் பொழுது அவருக்கு சந்தான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல குழந்தை பிறந்து அந்த குழந்தையினால் இவருக்கும் சந்தோஷம் கிடைச்சி குழந்தையும் நல்ல முறையில் இருக்கும். அடுத்தபடியாக ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு ஐந்தாம் வீடும் சொல்லக்கூடியது புதன். இந்த புதன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்துக்கு ஆட்சி உச்சம் மூலத்திகோன்னு சொல்லக்கூடிய மும்மடங்கு பலம் வாங்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம முன்னாடி பார்த்த காரகம் பாவன ஆஸ்தி அந்த விஷயம் இருந்ததுன்னா சுவருடைய பார்வையில் அது விலகிடும். அதுக்கப்புறம் இவருக்கு குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் வரார். அப்போது இந்த ரிஷப லக்னம் கொண்ட ஒருவருக்கு குரு ஜாதக ரீதியாக எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து நாளை பார்க்கலாம். மூன்சைன்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் விரதங்கள். இதில் சங்கடகர சதுர்த்தி, விநாயகருக்கு உண்டான சங்கடகர சதுர்த்தி விரதத்தை எப்படி இருக்கணும், அனுஷ்டிக்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். தொடர்ந்து இன்னைக்கு பிரதோஷ விரதம் எப்படி இருக்கணும், அதனுடைய முறைகள் என்ன, வழிபாட்டு முறைகள் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறது மாதத்தில் ரெண்டு நாள் வருது, திரையோதசி அன்றைக்கு வருது. வளர்ப்பிறையில் ஒரு பிரதோஷமும் தேய்பிறையில் ஒரு பிரதோஷமும் வருது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பிரதோஷம் அப்படின்றது இந்த ரெண்டு நாள் மட்டும் வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பிரதோஷம் அப்படின்றது ஒரு காலத்துக்கு உண்டான பெயர். இப்போ வந்து அந்தி சந்தி அப்படின்னு சொல்லி மாலை நேரம் காலை நேரம் இதை வந்து நம்ம குறிக்கிற சொற்களாக இதை பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது தினமும் வரக்கூடிய மாலை நேரத்தில் சூரியனுடைய அஸ்தமனத்திற்கு முன்னாடி, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட காலம் வந்து பிரதோஷ காலமாக இருக்குது. தினமுமே இந்த காலம் இருக்குது. ஆனால் தினமுமே நம்ம வந்து இந்த விரதம் இருக்க முடியாது, இந்த பூஜைகள் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதை வந்து குறிப்பாக வந்து திரையோதசி திதி அன்னைக்கு வச்சுருக்காங்க. இது எதுக்கு அந்த நாளில் வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது இப்போ வந்து நம்ம சங்கடகர சதுர்த்தியை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம் நான்காம் திதியாகவும் வருது. அப்போ நாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண் வந்து மிகச்சிறப்பான ஒரு எண்ணு சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம வந்து ஜாதக ரீதியாக குரு சனி இவங்களாம் நாலாம் வீட்டில் இருந்தால் அர்த்தாஷ்டம குரு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கு உண்டான கிரகம் வந்து ராகு. அதனால் அந்த நாலாவது வரக்கூடிய திதியில் நமக்கு எந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக சங்கடகர சதுர்த்தியில் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இந்த பிரதோஷம் வந்து திரையோதசி திதியில் வருது. அப்போது திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது பதிமூணாவது திதி. அப்போது பதிமூன்றாம் எண் அப்படின்னு சொல்லும்பொழுது இதை நம்ம கூட்டினாலும் நான்கு தான் வரும். மறுபடியும் அது ராகுவோடைய எண்ணாக ஆகுது. ஒன்று. ரெண்டாவது பதிமூன்றாம் எண் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து அதிர்ஷ்டம் இல்லாத எண், அது வந்து துர்சக்திகள் துர்தேவதைகளோட எண் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பதிமூணாம் எண் அப்படின்றத பார்த்தா பயப்படுவாங்க. பதிமூணு அப்படின்ற ஒரு நாளில் பதிமூணு அப்படின்ற நம்பரில் எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க, தவிர்த்துடுவாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி சரியில்லை, இப்போ வந்து காலம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது வந்து தப்பு. அதுக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து நம்மளுடைய வழியை நம்ம அமைச்சிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
அப்போ 13வது நாள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையான நாளாக இருந்தாலும் அன்றைய நாளில் நம்ம இந்த மாதிரி பிரதோஷ விரதம் இருக்கும் பொழுது அந்த நாள் நமக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காது, பிரச்சனையை ஏற்படுத்தாது. அதனால் அன்னைக்கு வந்து பிரதோஷ விரதம் இருங்க அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. அப்போது பார்க்கும்பொழுது இப்போ பிரதோஷ விரதம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, விரத நாட்களில் குறிப்பாக வந்து அமைதி, சாந்தம், பொறுமை போன்ற விஷயங்களை கடைபிடிப்போம். அப்போது மற்றவங்களோட நமக்கு பிரச்சனை வருது அப்படின்ற விஷயம் வந்து நல்ல இடமான கோவிலில் போய் இருக்க போகிறோம். அப்போது கோவில் இல்லாமல் வேறு ஒரு இடங்களில் இருக்கும்போது பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகம். கோவிலில் இருக்கும்போது எல்லோருமே வந்து ரொம்ப அமைதியாக, அன்பா, ஆத்மார்த்தமாக, தெய்வ பக்தியோடு நல்ல எண்ணங்கள் கொண்டு இருப்பாங்க. எண்ணங்களுக்கு சக்தி அதிகம், அப்போ பிரச்சனையை தவிர்க்கிறோம். அதுக்கப்புறம் உடல் ரீதியாக பார்த்தா கூட தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத வஸ்துக்கள் சாப்பிட்டு நமக்கு வந்து ஜீரணம் இல்லாமல் போகிறது, ஜீரணம் ஆகாமல் போகிறது, அது வந்து நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது அப்படின்ற விஷயங்களும் தவிர்க்கப்படுது விரதம் இருக்கிறதுனால. இப்படியாக அந்த 13வது நாளில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை வந்து வருமுன் காப்பது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பிரதோஷம் விரதம் இருக்கும்போது நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரதோஷம் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி வருதுன்னு பார்க்கும்பொழுது அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாற்கடல் கடையும் பொழுது வந்து அந்த விஷம் வருது, ஆலக்கால நஞ்சு. அதை சிவன் எடுத்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக அருந்துறாரு. அவர் தொண்டைக்குழியில் வந்து பார்வதியை அதை தடுத்து நிறுத்துகிறாங்க. அப்போ அவர் வந்து அந்த நந்தியுடைய அந்த கொம்புகளுக்கு இடையில் வந்து நர்த்தனம் ஆடுறார். இந்த காலத்தை வந்து பிரதோஷ காலம் நம்ம சொல்கிறோம். அதனால் இதுக்கு வந்து நந்திக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்படி ஆரம்பித்த பிரதோஷத்தை நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாலை நேரம் வரைக்கும் நம்ம வந்து அன்று காலையில் எல்லா விரத நாட்களுக்கும் உண்டான முறைகளை கடைபிடிச்சு, தலை குளிக்கிறது, காலையிலேருந்து அந்த விரத நேரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது, மாலை நேரத்தில் அந்த விரத காலத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னா முதல்ல போயிட்டு எம்பெருமான் ஈஸ்வரன் அவர் வந்து சர்வலோகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நந்திகேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். நந்திகேஸ்வரனுக்கு அபிஷேகங்கள் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதங்களை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணி அதை நம்ம சாப்பிடும்போது அந்த விரதம் முடியுது. சரி, இப்போ எதுக்காக நம்ம வந்து முதல்ல நந்திக்கு அபிஷேகம் பண்ணணும், அவருக்கே நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து கடவுளாகட்டும் நம்ம முன்னோர்களாகட்டும் நமக்கு வந்து மறைமுகமாக நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ நந்தி அப்படின்னு சொல்லும்போது காலை, அது ரிஷப வாகனம். அதே மாதிரி பசுமாடு காலை, இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து ரொம்ப உயர்வான இடத்துல இருக்குது, அதுக்கு வந்து நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்கணும், அதை வந்து நல்லா பார்த்துக்கணும், அதுக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் முதல்ல நந்திக்கு வந்து அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்கும்பொழுது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பசுமாடு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பசுமாடும் காளையும் வந்து நம்ம விவசாயத்துக்கு வந்து நிறைய நமக்கு வந்து உதவி புரியுது. அப்போது அப்படி பண்ணி விவசாயம் விளைஞ்சு வரக்கூடிய நெல்லில் நல்லா இருக்கக்கூடிய அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதிலிருந்து வரக்கூடிய உமி, வைக்கோல் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த பசு சாப்பிடுது. அதுக்கப்புறம் அந்த அரிசி கொண்டு வந்து நம்ம வந்து கழுவி சாதம் வடித்து அதை நம்ம சாப்பிட்றோம். அந்த அரிசி கழுவுற தண்ணையும் அதை வடிக்கக்கூடிய கஞ்சியும் பசு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற தானியங்கள் இருந்து கூட வந்து எண்ணெய் எடுக்கும்பொழுது அப்படின்ற இதெல்லாம் பார்க்கும்போது சக்கரை எடுக்கும்போதெல்லாம் அந்த புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, அதை வந்து பசுமாட்டு கொடுத்துரும். அதாவது வீணாக விஷயங்கள் எல்லாம் அந்த பசுவுக்கு கொடுத்துரும். அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், சத்தான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த பசு என்ன பண்ணுதுன்னா நம்ம தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சாப்பிட்டுட்டு நமக்கு தேவையான பால் கொடுக்குது. ஒரு பசுமாடு வந்து தாய் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு சமம். ஏன்னா ஒரு அம்மான்னு சொல்லும்பொழுது தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த பசுமாடு வந்து எல்லா குழந்தைகளுக்கும் பால் கொடுக்குது. அப்போ இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறவங்களுக்கு கூட, நமக்கு நல்லது செய்யாதவங்களுக்கு கூட நம்ம துரோகம் நினைக்கக்கூடாது இப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து நமக்கு இந்த பிரதோஷ விரதத்தில் முதல்ல நந்திக்கு அபிஷேகம் பண்ண வச்சு அதன் மூலமாக புரிய வைக்கிறாங்க. தொடர்ந்து பிரதோஷ விரதம் எப்படி இருக்கிறது, அதனுடைய மகிமைகளை நாளை பார்க்கலாம்.